அனைவருக்கும் புரோலிட்டேரியட் பில்டர்ஸ் குழு சார்பாக இனிய மாலை வணக்கம். நம்ம குழு தொடர்ச்சியா சட்டம் சார்ந்த வகுப்புகளை தினமும் காலை மாலை என்று இருவேரையும் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது முக்கியமான ஒரு இஷ்யூ என்னன்னா, மூன்று மேஜர் கிரிமினல் லாஸ் வந்து அமலன் பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சட்டத்தை படிக்க வேண்டிய தேவை வந்து நமக்கு அதிகமா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்காக கிளாஸ் எடுத்து பாரதிய சாட்சிய அதிநயத்தோட ஃபுல் கம்பாரிசன் சம்மந்தமா ஆல்ரெடி நமக்காக ஒரு ஓவர் வியூவா கொடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷனை மேடம் வந்து சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்ட் டூ, ப்ரீவியஸ் கிளாஸ்ல அதோட ஓவர் வியூ சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு தொடர்ச்சியாக கண்டினியூஸ் வந்திருக்காங்க. அந்த வகையில் நமக்கு இன்னைக்கு எடுத்து கொடுக்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெயகார்த்திகா மேடம், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஜார்ஜ் டவுன் சென்னையில இருந்து. மேடத்தை பத்தி அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு இதற்கு முன்னாடி பல வகுப்புகளை நமக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கும் எடுத்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவும் கிளாஸ்ல எதுவும் மேடம் டவுட் கேட்டாலோ எது சொன்னாலும் நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து இன்ட்ராக்டிவா போனாதான் எடுத்து கொடுக்க வராது, மேடத்துக்கும் நமக்கும் ஒரு ஆர்வமா போகும். அதனால எல்லாருமே இடையில மேடம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிங்க, அப்பதான் நம்மளோட வகுப்பு இன்னும் தொடர்ச்சியா கூடுதல் வித்வேகத்தோட போகும். வெல்கம் மேடம், நம்ம வகுப்புல போலாம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ காளிதாஸ் சார். போன வகுப்புல வந்து நம்ம ப்ரூவ்ட் இஸ் ப்ரூவ்ட் நாட் ப்ரூவ்ட் இந்த விஷயத்த பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடுத்தது டாக்குமெண்ட், ஆவணம், அதை பத்தி பார்க்க போறோம். அது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் த்ரீல தான் சொல்லப்பட்டிருக்கு. பாரதிய சாட்சிய அதிநியத்துல செக்ஷன் டூ சப்செக்ஷன் ஒன், அதுல கிளாஸ் டீல டாக்குமெண்ட் அப்படிங்கிறத பத்தி ஒரு பொருள் வரையறை இருக்கு. இந்திய சாட்சிய சட்டத்துல எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கு, பட் ஒரு லைன் அதுல சேர்த்திருக்கிறாங்க, நம்ம பார்க்கலாம். டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளின் மீது எழுத்தாலோ எண்களாலோ குறிகளாலோ ஒரு விஷயத்தை பதிவு செய்வதற்காக எழுதப்படுவது. அந்த எழுத்துக்கள், எழுதப்படும் எழுத்துக்கள், எண்கள், குறிகள், இது எல்லாமே வந்து ஆவணம்னு சொல்றாங்க. எழுத எந்த பொருளின் மீது எழுதப்பட்டதோ அது இம்மெட்டீரியல், அது அவசியம் இல்லாதது. எந்த பொருளின் மீது எழுதப்பட்டதோ அது அவசியம் இல்லாதது. ஆனா என்ன எழுதி இருக்கோ அது வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்றதுக்காக எழுதப்பட்டது. அது எண்களா இருக்கலாம், குறிகளா இருக்கலாம், எழுத்துக்களாக இருக்கலாம், லெட்டர்ஸ், ஃபிகர்ஸ் ஆர் மார்க்ஸ். இதுல ஒன்று பயன்படுத்தியும் பண்ணியிருக்கலாம், இல்லது ஒன்று எழுத்துக்கள் அல்லது குறிகள் பயன்படுத்தியும் பண்ணியிருக்கலாம். ஒரு விஷயத்தை பதிவு செய்வதற்காக எண்களாலோ அல்லது எழுத்துக்களாலோ அல்லது குறிகள் மூலமாகவோ அந்த பொருளின் மீது வெளியிடப்பட்ட அல்லது வரையப்பட்ட, எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்ட் அப்பான் எ சப்ஸ்டன்ஸ். ஒரு கல்வெட்டுல அது எந்த கல்லுல செதுக்கி இருக்கிறாங்கன்னு யாரும் பாக்குறது இல்ல, அதுல என்ன விஷயம் செதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம ரோட் சைட் போகும் பொழுது மரத்துல எண்கள் போடப்பட்டிருக்கும், அது எந்த மரம்னு பாக்குறது இல்ல, போடப்பட்டிருக்கிற எண்கள் அந்த விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த எந்த பொருளின் மீது எழுத்துக்களாலோ அல்லது எண்களாலோ குறிகளாலோ செய்யப்படும் ஒரு விஷயம்தான் ஆவணம். அந்த ஆவணத்தை பொறுத்து எடுத்துக்காட்டுகள் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அது பத்திரமாகட்டும், புவிப்படமாகட்டும், அமைப்பு படமாகட்டும், ஈவன் ஒரு கேரிகேச்சர், கேலி சித்திரமாகட்டும். எலெக்ஷன் சமயத்துல அதிகமா நீங்க பாக்குறது கேலி சித்திரமா இருக்கும். அந்த கேலி சித்திரத்தை பார்த்தவொடனே அவங்க என்ன சொல்ல வராங்கன்ற விஷயம் நம்மளுக்கு பிடிபடும். அப்படி சொல்லப்படுற ஒரு கேலி சித்திரத்தின் மூலமாக கூட ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. சோ அந்த காரணத்துக்காக எழுதப்படும் எதுவும் ஆவணமாகும் அப்படின்னு சொல்றாங்க.
இதுல இந்திய சாட்சி இன்னும் வாய்ஸ் கேட்கலையா? கிளியரா இருக்கு மேடம். சார் ஒருத்தங்க போட்டாங்க, எனி மேட்டர் சார், அவருக்கு தான் டவர் இல்ல போல இருக்கு மேடம், அவர் தான் போட்டு இருக்காரு மெசேஜ், நம்ம கண்டினியூ பண்ணலாம். எஸ் சார், எஸ் மேடம். டாக்குமெண்ட்னா என்ன மீன்ஸ் என்ன அப்படின்னா, எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ் எஸ் expressed or described or otherwise recorded upon any substance, எந்த பொருளின் மீதோ, ஒரு எழுத்து மூலியமாக, எண்கள் மூலியமாக, குறிகள் மூலியமாக பதிவு செய்யப்படும் எந்த ஒரு விஷயமும் ஆவணமாகும்னு சொல்லிட்டான். இது வந்து இந்திய சாட்சிய சட்டத்துல இருக்கிற மாதிரியே தான் பாரதிய சாட்சிய அதிநியத்துல இருக்கும். ஆனா லாஸ்டா ஒன்னு இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க, என்ன அப்படின்னா, அண்ட் இன்க்ளூட்ஸ் எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய எழுதியிருப்பாங்க. அண்ட் இன்க்ளூட்ஸ் எழுதிக்கங்க, அது வந்து டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஃபார் ரெக்கார்டிங் தட் மேட்டர் அப்படின்னு முடிஞ்சிடும். அதுக்கு கீழே அண்ட் இன்க்ளூட்ஸ் எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் மின்னணு பதிவுகள், மின்னணு மற்றும் இலக்கமுறை பதிவுகளையும் உள்ளடக்கும். மின்னணு மற்றும் இலக்கமுறை பதிவுருக்களையும் உள்ளடக்கும் அப்படிங்கிற வார்த்தைய சேர்த்திருக்கிறாங்க பாரதிய சாட்சிய அதிநியத்துல வரும்பொழுது. அது மட்டும் இல்லாம இந்திய சாட்சிய சட்டத்துல பாத்தீங்கன்னா 5 இல்லஸ்ட்ரேஷன் இருக்கும், இதுல 6வதா ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சேர்த்திருப்பாங்க. An electronic record on emails. எழுதுறீங்களா சொல்லணுமா இல்ல வாசிச்சுட்டு போயிட்டுமா? சொல்லுங்க மேடம். An electronic record 6th எழுதிக்கோங்க, உங்க பேரக்லயே கூட எழுதிக்கலாம், நோட்ல எழுதுறீங்கன்னா 6வது ரோமன் லெட்டர் 6. An electronic record on emails, server logs, documents on computers comma laptop or smartphone comma messages, websites, locational evidence and voice mail messages, stored on digital devices or documents, stored on digital devices or documents. An electronic record on emails, server logs,
டாக்குமெண்ட்ஸ் ஆன் கம்ப்யூட்டர்ஸ் கமா லேப்டாப் ஆர் ஸ்மார்ட் போன் கமா மெசேஜஸ் கமா வெப்சைட்ஸ் கமா லொக்கேஷனல் எவிடன்ஸ் அண்ட் வாய்ஸ்மெயில் மெசேஜஸ் ஸ்டோர்ட் ஆன் டிஜிட்டல் டிவைசஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உள்ள எதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இலக்கமுறை மின்னணு பதிவு ஆவணங்கள், அதாவது ஆவணங்கள்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு இமெயிலில் ஸ்டோர் பண்ண மெசேஜஸோ, இமெயிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற டாக்குமெண்ட்ஸோ அல்லது சர்வர் பதிவுகளோ இல்லை லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஆவணங்களோ. லேப்டாப்பில் டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, சிஸ்டமில் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆவணங்கள், ஸ்மார்ட் ஃபோன்களில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றும் மெசேஜுகள், இணையதளங்கள், இருப்பிட சான்றுகள். இருப்பிட சான்றுகள்னா லொக்கேஷனல் எவிடன்ஸ், அதாவது எங்கே இருக்கோமோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்போ நம்மளுக்கு லொக்கேஷன் போட்டோன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு எல்லா இடத்துலையும் காட்டும், அது ஒரு எவிடன்ஸ். இலக்கமுறை சாதனங்களில் சேமிக்கப்பட்டிருக்கும் இருப்பிட சான்றுகள், குரல் அஞ்சல் செய்திகள், இது எல்லாமே ஆவணம்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பேப்பரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பொருளில் எழுதப்பட்ட எந்த ஒரு விஷயமும் வந்து ஆவணம்னு முதல்ல சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப முன்னேற்றத்தை பொறுத்து இமெயிலில் இருக்கக்கூடியதோ இலக்கமுறை வடிவில் சேமிக்கப்பட்டிருக்கும் ஆவணங்களோ இணையதளங்களோ, இணையதளங்களை நம்ம என்னென்ன இணையதளங்கள் பார்க்குறோங்கிற ப்ரூஃபோ லொக்கேஷனல் எவிடன்ஸோ, இது எல்லாமே வந்து ஆவணம்தான் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஆவணத்தை பற்றி நம்மளுக்கு இந்திய தண்டனை சட்டத்தில் ஒரு பிரிவு உண்டு. இந்திய தண்டனை சட்டத்தில் எந்த பிரிவு ஆவணத்தை பற்றி பேசும், இந்தியன் பீனல் கோட்ல எந்த செக்ஷன் ஆவணம் குறித்த ஒரு பொருள் வரையறை கொடுக்கும்? 29. எஸ், அந்த 29க்கும் இப்போ இங்க, எஸ் சார், இந்த 29க்கும் இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த செக்ஷனுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கும். என்ன அப்படின்னா அது வந்து சாட்சியமாக பயன்படுத்தக்கூடியங்கிற வார்த்தை இருக்கும். Used or which intended to be used or which may be used as evidence of that matter. ஒரு பொருளின் மீது எழுத்து வடிவிலோ எண்கள் வடிவிலோ குறிகள் வழிகளிலோ எழுதப்பட்ட ஒரு விஷயம் சாட்சியமாக பயன்படுத்தப்படுவதற்காக அப்படின்ற ஒரு வாய்ப்பு வார்த்தை இருக்கும். Intended to be used as an evidence. ஆனா இங்க வந்து ரெக்கார்ட் ஆஃப் தட் மேட்டர்னு இருக்கும். ஸோ பதிவு செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக இருக்கும். இதே மாதிரி செக்ஷன் 3 Clause 18 ஆஃப் ஜென்ரல் கிளாசஸ் ஆக்டிலையும் டாக்குமெண்ட்டுக்கான டெஃபனிஷன் இருக்கும். செக்ஷன் 3 Clause 18 ஆஃப் ஜென்ரல் கிளாசஸ் ஆக்ட் 1897. இதுலையும் இந்திய சாட்சிய சட்டத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். ஃபார் ரெக்கார்டிங் தட் மேட்டருங்கிற வார்த்தை தான் இருக்கும். ஸோ நம்ம இத்தனை இது ஒரே டாக்குமெண்ட்டுங்கிற விஷயத்தை எது எதில் பார்க்குறோம்? இந்திய சாட்சிய சட்டத்தில் பிரிவு 3, இப்போ பாரதிய சாட்சிய சட்டத்தில் பிரிவு 2, உபபிரிவு 1, அதில் Clause D. Section 2, Subsection 1, அதில் Clause D. மேலும் Section 29 ஆஃப் இந்தியன் பீனல் கோட், அது இல்லாமல் Section 3, Clause 18 ஆஃப் ஜென்ரல் கிளாசஸ் ஆக்ட். அடுத்து போயிடும். அடுத்தது
எவிடன்ஸ், எவிடன்ஸ் நான் பாரதிய சாட்சிய சட்டத்துல இருக்க வரிசைப்படி எடுத்துட்டு வந்துடுறேன். எவிடன்ஸ் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் இ எவிடன்ஸ். எவிடன்ஸ் ரெண்டு வகையா சொல்லியிருப்பாங்க. ஒன்னு வந்து ஓரல் எவிடன்ஸ், மற்றொன்று டாக்குமெண்டரி எவிடன்ஸ். ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்டரி எவிடன்ஸ். வாய்மொழி சாட்சியம், ஆவண சாட்சியம். சோ இந்த எவிடன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து லேட்டின் வேர்ட் எவிடென்ட், EVIDENT எவிடென்ட், ஆர் எவிடியர் EVIDERE. லேட்டின் வேர்ட்ல இருந்து வந்ததுதான் எவிடன்ஸ். எவிடென்ட் EVIDENT ஆர் எவிடியர் EVIDERE. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டு டிஸ்கவர், டிட்டர்மைன், ஆர் அரைவ் அட் த ட்ரூத். டு டிஸ்கவர், டிட்டர்மைன், ஆர் அரைவ் அட் எ ட்ரூத். டிஸ்கவர், டிட்டர்மைன், ஆர் அரைவ் அட் எ ட்ரூத். ஒரு உண்மையை கண்டறியவும் தீர்மானிக்கவும் அல்லது உண்மை தன்மையை அடையவும். சோ எவிடன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் மீனிங். இது ரெண்டு வகையா இருக்கு, ஒன்னு ஓரல், இன்னொன்னு டாக்குமெண்டரி. அப்போ ஓரல்னா என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல அப்படின்னா, நான் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 3 கீழ் இருக்கிறத முதல்ல சொல்றேன். ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் பை விட்னஸஸ் பிஃபோர் கோர்ட், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நீதிமன்றத்தின் முன்பு சாட்சிகளால் கொடுக்கப்படும் அனைத்து உரைகளும், ஒரு நீதிமன்றத்தின் முன்பு சாட்சிகளால் கொடுக்கப்படும் அனைத்து உரைகளும். அப்ப நீதிமன்றம் அனுமதித்தால் அல்லது நீதிமன்றம் வேண்டுமானால், சோ நீதிமன்றம் கோரினால், அதான் பர்மிட்ஸ் ஆர் ரெக்வயர்ஸ் என்ற வார்த்தை இருக்கும். ஒரு நீதிமன்றம் கோரினால் அல்லது ஒரு நீதிமன்றம் அனுமதித்து எந்த சாட்சியங்கள் கொடுக்கும் அனைத்து உரைகளும், ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் பை விட்னஸஸ் பிஃபோர் கோர்ட், அது எல்லாமே ஓரல் எவிடன்ஸ். இந்த ஓரல் எவிடன்ஸை பத்தி இந்திய சாட்சிய சட்டத்துல பேசக்கூடிய இரண்டு பிரிவுகள் எதுன்னு சொல்ல முடியுங்களா? ஓரல் எவிடன்ஸ், எஸ் வெரி குட், 59, 60. இப்போ பாரதிய சாட்சிய அதிநியத்துல 54 and 55. இப்போ பாரதிய சாட்சிய அதிநியத்துல 54 and 55. அந்த உரைகள் எதை பற்றியதா இருக்கணும் அப்படின்னா, பரிசீலனையில் அல்லது விசாரணையில் இருக்கக்கூடிய பொருண்மைகள் தொடர்பானதாக, இன் ரிலேஷன் டு த மேட்டர்ஸ் ஆஃப் ஃபேக்ட் அண்டர் இன்குயரி, அதை பத்தி தான் இருக்கணும் அந்த உரைகள். அப்படி கொடுக்கப்படும் சாட்சிகளால் கொடுக்கப்படும் உரைகள் எது தொடர்பானதாக இருக்கணும் அப்படின்னா, விசாரணையில் கீழ் இருக்கக்கூடிய பொருண்மைகள் தொடர்பானதாக இருக்க வேண்டும். இது இந்திய சாட்சிய சட்டத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கக்கூடியது ஓரல் எவிடன்ஸை பத்தி சொல்றது. பாரதிய சாட்சிய அதிநியத்துல ஒரு வார்த்தையை அதுல சேர்த்திருக்கிறாங்க, ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் எலக்ட்ரானிக்கலி. All statements including statements given electronically, including statements given electronically அப்படிங்கிற வார்த்தைய பாரதிய சாட்சிய அதிநியத்துல சேர்த்திருக்கிறாங்க. ஏன் சேர்த்திருக்கிறாங்கன்னா, இப்போ வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் அலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் எவிடன்ஸ் கொடுக்கறதுமே ஓரல் எவிடன்ஸ் தான் அப்படிங்கிறத
சொல்றதுக்காக தான் அந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு விட்னஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா நீங்க ஓரல் எலக்ட்ரானிக்கலா வீடியோ கான்ஃபரன்ஸ் பெட்டிஷன் போட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கிற பட்சத்துல வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் கொடுக்கப்படும் உரைகளும் வாய்மொழி சாட்சியம் தான்ங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் எலக்ட்ரானிக்கலி விச் த கோர்ட் பர்மிட்ஸ் ஆர் ரெக்வயர்ஸ் மீ, இது எல்லாம் நம்ம இந்திய சாட்சிய சட்டத்தில் இருக்கிறது தான். விச் த கோர்ட் பர்மிட்ஸ் ஆர் ரெக்வயர்ஸ் டு பி மேட் பிஃபோர் இட் by witnesses in relation to matters of fact under inquiry and such statements are called oral evidence. இது first part. Second part, all documents including, ஏற்கனவே இது நம்ம இந்திய சாட்சிய சட்டத்துல இருக்கிறது தான், நீதிமன்றத்தின் இன்ஸ்பெக்ஷனுக்கு produced for inspection of கோர்ட் அப்படின்னா அது வந்து ஆவண சாட்சியம், நீதிமன்றத்தின் ஆய்வுக்காக தாக்கல் செய்யப்படும் மின்னணு பதிவுறுக்கள் உட்பட பத்திரங்கள் அனைத்தும் ஆவண சாட்சியம் ஆகும். ஸோ ஆய்வுக்காக எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் மின்னணு பதிவுறுக்களை கொடுத்தாலும் அதுவும் ஆவண சாட்சியம் தான் அப்படின்னு ஏற்கனவே நம்ம இந்திய சாட்சிய சட்டத்தில் இருக்கு. இது எவிடன்ஸ் தொடர்பான ஒரு விஷயம். இதுல எனக்கு ஒரு கேள்வி, 161 CRPC ல ரெக்கார்ட் பண்ணப்படுற செக்ஷன் 161 கிளாஸ் 3 CRPC ல கூவி மூசா பிரிவு 161 உபபிரிவு 3 ல பதிவு செய்யப்படுற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஓரல் எவிடன்ஸா? நோ மேம். நோ. 313 CRPC ல அக்யூஸ்ட் கிட்ட இருந்து கேட்கக்கூடியது ஓரல் எவிடன்ஸா? எஸ் மேம். எஸ் மேம். நோ மேம். நோ மேம். எந்த ஒரு உரை நீதிமன்றத்தின் முன்போ அலுவலர் முன்போ உறுதிமொழி எடுக்கப்பட்டு கொடுக்கப்படும் உரைகள் தான் ஓரல் எவிடன்ஸ், வாய்மொழி சாட்சியம். 164 ஸ்டேட்மெண்ட் ஓரல் எவிடன்ஸா? ரகசியமா பதிவு பண்றாங்க இல்லையா ஸ்டேட்மெண்ட், அது வந்து ஓரல் எவிடன்ஸ் தான். நோ மேம். எஸ் ஓரல் எவிடன்ஸ். எஸ் ஹலோ. ஓரல் எவிடன்ஸ் தான், அதுக்கான பதில் 164 சப்செக்ஷன் 5 இருக்கு. கையில பேராக்ட் வச்சிருக்கீங்கன்னா பாருங்க. எஸ் மேடம். சுகிதா மேடம் சொல்லுங்க மேடம். 164 சப்செக்ஷன் 5 எடுத்து பாத்தீங்கன்னா அதுல கொடுக்கப்படுற உரை வாய்மொழி சாட்சியம்தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கும். பேர் ஆக்ட் இருந்தா யாருன்னா வாசிங்க. 164 சப்செக்ஷன் 5. 164 சப்செக்ஷன் 5. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள். வச்சிருக்கீங்களா பேர் ஆக்ட்? வாசிங்க. வாசிங்க வாசிங்க வாசிங்க. The exact time of commencement and completion of the examination. Madam, madam, 164 subsection 5. CR. Any statement other than the confession mad and a subsection shall be recorded in such manner here under provided for the recording of evidence as is in the opinion of the magistrate best fitted to the circumstances of the case, and the magistrate shall have power to administer oath to the person whose statement is so recorded. ஸோ லாஸ்ட் லைன் என்ன மேடம் படிச்சீங்க? அண்ட் தி மேஜிஸ்ட்ரேட் ஷால் ஹாவ் பவர் டு அட்மினிஸ்டர் ஓத். அட்மினிஸ்டர் ஓத்,
to the person whose statement is so recorded. So under oath, உறுதிமொழி எடுக்கப்பட்ட கொடுக்கக்கூடிய அனைத்தும் ஆவணம், ஓரல் எவிடன்ஸ் சொல்லியாச்சு. அப்போ 164 கீழே பதிவு செய்யப்படும் அந்த வாக்கு மூலமும் ஓரல் எவிடன்ஸ் தான். தெரிஞ்சுக்கோங்க, 164 மார்க் பண்ண முடியுமா எக்ஸிபிட்டா? எக்ஸிபிட்டா மார்க் பண்ணலாமா ப்ராசிக்யூஷன் சைட்ல? எஸ் மேம். எஸ் 161 மார்க் பண்ண முடியுமா? என்ன physical facts, mental facts, ரெண்டா பிரிச்சுக்கலாம். physical facts, mental facts. Factsனா physical facts, mental facts. physical facts, anything, state of thing or relation of things capable of being perceived by senses. அப்போ smell, hearing, sight, touch, taste. புலன்களால் உணரக்கூடிய, புலன்களால் உணரக்கூடிய அல்லது அறியக்கூடிய பொருள், பொருட்களின் நிலை அல்லது பொருட்களின் உறவு. புலன்களால் அறியக்கூடிய அல்லது உணரக்கூடிய பொருள், பொருட்களின் நிலை அல்லது பொருட்களின் உறவு, இதுதான் ஃபிசிக்கல் ஃபேக்ட்ஸ். ஸோ தொடுதல், ஸ்மெல், கேட்பது, பார்ப்பது, டச், டேஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து சீயிங், ஹியர்டு, இது எல்லாமே பிசிக்கல் ஃபேக்ட்ஸ். அப்போ மென்டல் ஃபேக்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, உணர்வுக்கு தெரிகிற மனநிலைமை. அதுக்குள்ள போயிடுச்சு. என்ன அடிச்சிருந்தீங்க மெசேஜ்? மெசேஜ் போட்டிருந்தவங்க கொஞ்சம் ஓபன் மைக் ஓபன் பண்ணி பேசுங்க. அதுக்குள்ள போயிருச்சு நான் படிக்கிறதுக்குள்ள. சரி, உங்களுக்கு நான் கடைசி விளக்கம் தரேன்.